வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்டுடைய ஃபைனல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், அதோடைய ப்ளூ பிரிண்ட் என்ன, எந்த மாதிரி நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அப்புறம் நல்ல ஹை லெவல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்புறம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் வச்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ நம்ம ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின் செட்டர் வந்து சிலபஸை ஃபஸ்ட்டு ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பிரிச்சுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் இருக்கக்கூடிய போர்ஷனில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குதோ அதை வச்சு தான் ஏ டிவிஷனை நமக்கு வந்து ஃப்ரேம் பண்ணி தருவாங்க கொஸ்டின் பேப்பரில். அதே போல் செகண்ட் ஹாஃப் சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு தான் பி டிவிஷனை வந்து நமக்கு வந்து செட் பண்ணி தருவாங்க. அதை வச்சு ப்ரீவியஸ் ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ யூனிட் ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃபில் இருக்கிற எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். செகண்ட் ஹாஃபில் இருக்கிறது ஒரே ஒரு டாபிக் தான், அது வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங். மோஸ்ட்லி 80% ஆஃப் த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் எதனாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் தான் கம்பல்சரியாக வந்திருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு சில டைமில் மட்டும் என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா பி போர்ஷனில் வந்து ஸ்பெஷல் கர்வ்ஸ் வந்திருக்கும். ஸ்பெஷல் கர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்வல்யூட்டு, எபிசைக்ளாய்டு, ஹைப்போசைக்ளாய்டு இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்பாங்க. பட் மோஸ்ட்லி ஏ வந்து சிம்பிளான ஒரு கர்வ்ஸும் பி வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்காக இருக்கும். அடுத்து யூனிட் நம்பர் டூவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லைன்ஸ் ப்ராப்ளம் தான் வரும். பியில் பார்த்தீங்கன்னா பிளேன்ஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் தான் வரும். ஓகே, இது வந்து 98% இந்த மாதிரி தான் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும். எப்போமாச்சும் என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு லைன் ப்ராப்ளமும் அது கூட சேர்ந்தாப்பில் பாயிண்ட்ஸையும் சேர்த்து விட்டுருப்பாங்க. அடுத்து யூனிட் நம்பர் த்ரீயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்ஷனில் சிம்பிள் கண்டிஷனல் ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது ஆக்சிஸ் ஆஃப் த சாலிட் இஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி, ஆக்சிஸ் ஆஃப் த சாலிட் இஸ் இன்க்ளைன் டு விபி அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸிஸ் திஸ் மச் ஆங்கிள் இன்க்ளைன் டு ஹெச்பி, திஸ் மச் ஆங்கிள் இன்க்ளைன் டு விபி அந்த மாதிரி. பார்ட் பியை பொறுத்த மட்டும் மூணு கேட்டகரியை நம்ம அதை பிரிச்சுக்கிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கண்டிஷனை பேஸ் பண்ணியான ஒரு ப்ராப்ளம், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப் டயக்னல் பெர்பெண்டிகுலர் டு த கிரவுண்டு, அப்புறம் ஒரு பிரமிடோ ஒரு ப்ரிசமோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபேஸஸை வச்சு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் ஆர் ஏ ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் லையிங் ஆன் த கிரவுண்டு, பெர்பெண்டிகுலர் டு த கிரவுண்டு, அந்த சாலிடுடைய டயக்னல் வந்து திஸ் மச் ஆங்கிள், அடுத்து இந்த சாலிட் டயக்னல் பேரலல் டு த கிரவுண்டு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதே போல் அப்பெக்ஸ் பாயிண்ட் திஸ் மச் எம்எம் எபவ் ஹெச்பி, திஸ் மச் எம்எம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீலி சஸ்பெண்டட் டைப் அப்படின்ட்டு இது ஒரு தனியான ஒரு கேஸு, இது கூட வந்து பி போர்ஷனில் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. சரியா, பிரமிட் கேட்பாங்க, கோன் கேட்பாங்க, ப்ரிசம் கூட ஃப்ரீலி சஸ்பெண்டட் டைப்பில் வந்து கேட்பாங்க. அடுத்தாப்பில் ட்ரங்கேட்டட் சர்ஃபேஸ், இது வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்குது. தேர்ட் யூனிட்டில் பார்ட் பியில் ட்ரங்கேட்டட் சர்ஃபேஸ் வந்து 2017 ரெகுலேஷனுக்கு அடுத்து வந்த சிலபஸில் வந்து இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் வந்து 3B வந்து ட்ரங்கேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 100% இப்போ நம்ம சொன்ன இது மாதிரி தான் வரும். சிம்பிள் கண்டிஷனல் ப்ராப்ளமில் நீங்கள் அந்த ஆக்சிஸ் இன்க்ளினேஷன், பேஸ் இன்க்ளினேஷன்ஸ் இதை வச்சு எல்லா சாலிடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக புரிஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக தேர்ட் யூனிட் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தப்பில் ஃபோர்த் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்ஷனில் என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், ஏதாவது ஒரு சாலிட் கொடுப்பாங்க, கட் பண்ணுவாங்க, ட்ரூ ஷேப்பை வரையணும். ஓகே, அதில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸும் இருக்குது. ஹெச்பியில் கட் பண்ணலாம், வெர்டிக்கல் பிளேனில் விபியில் வரைஞ்ச ஆப்ஜெக்டை கட் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் நல்லா பார்த்துக்கிடணும். ஒரு 4 சம் நச்சுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதில் ட்விஸ்டட் சம் ஒரு வேளை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஃபோர்த் ஏ டிவிஷனில் ட்ரூ ஷேப் அவுட்புட் வரும் அப்படின்ட்டு சொல்லி ஹெக்ஸகன் அவுட்புட் வரணும் எனக்கு ட்ரூ ஷேப்பு, ஒரு டெட்ராஹெட்ரனை கட் பண்ணி ஸ்கொயர் அவுட்புட் வரணும், ஒரு ட்ரையாங்கிள் அவுட்புட் வரணும், ஒரு கோனை கட் பண்ணி ட்ரையாங்கிள் அவுட்புட் வரணும், எலிப்ஸ் அவுட்புட் வரணும் அந்த மாதிரியான ப்ராப்ளம் கூட ஏல கேட்கலாம். ஒருவேளை ஏல ஏதாவது ட்ரிக்கியான ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்கன்னா பி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரிசம் டைப் ஆஃப் ஒரு சம் தான் கம்பல்சரி வந்து கொஸ்டின் செட்டர் வந்து கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஓகே, ஜென்ரலாகவே பியில் ஃபோர்த் யூனிட்டில் பி போர்ஷன் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சாலிட்ஸ், அது ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். ஒருவேளை டெவலப்மெண்ட் ஆஃப் சாலிடில் வந்து ரொம்ப அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஏதாவது ஒன்று ட்ரிக்கியான கேட்டுட்டாங்கன்னா ஏ போர்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மாக இருக்கும். சரியா,
ரைட். பியில் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் சாலிடுன்னு நம்ம சொல்லிட்டோம். அதில் நீங்கள் எல்லா மாடலுமே பார்த்துக்கிடணும். அதில் ப்ரிசம் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரமிட் நீங்கள் பார்க்குறச்ச கைண்ட்லி இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் ட்ரூ ஸ்லாண்டேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டைரெக்டாக அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்லாண்டேஜை மெஷர் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஒருவேளை அந்த மாதிரி இல்லாத டைமில் நீங்கள் கண்டிப்பாக அதை ரொட்டேட் பண்ணி ட்ரூ ஸ்லாண்டேஜை கொண்டு வந்து அதை மெஷர் பண்ணி தான் நீங்கள் வரையணும். ஓகே, இதுக்கு ஏதாவது ஒரு பேசிக்கான ஒரு ரெண்டு சம்ம பாருங்கள். ட்ரூ ஸ்லாண்டேஜ் வச்ச ஒரு சம், ட்ரூ ஸ்லாண்டேஜ் இல்லாமல் கண்டுபிடிச்சி வரைகிற ஒரு சம் பாருங்கள். அடுத்து யூனிட் நம்பர் ஃபைவ்ல போர்ஷன் ஏல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் வரும். ஓகே, அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குச்சு அப்படின்னா நீங்கள் ஏவை வந்து அட்டன் பண்ணிக்கிடலாம். பியில் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக், இது கிட்டத்தட்ட நம்ம தேர்ட் யூனிட்டு ஃபோர்த் யூனிட்டில் பார்த்த அதே தான். சாலிடை வரைகிறீங்க, டாப் வியூ வரைகிறீங்க, ஃப்ரண்ட் வியூ வரைகிறீங்க, அதுக்கப்புறமேட்டு கட்டிங் பிளேனை லொக்கேட் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி 100% யூனிட் நம்பர் ஃபைவ்ல இந்த ஐசோமெட்ரிக் டாபிக் இருக்குது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்பியில் தான் வரும். சரியா, நீ எந்த புக்கு எந்த சம்மனாலும் எடுத்து பார்த்தேன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹச்பியில் வர்ற மாதிரி தான் கொடுத்துருந்துருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை ஓரளவு கரெக்டாக வரைஞ்சிட்டாலே ஈஸியாக வந்து 8 marks வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ வரைஞ்சிட்டிங்கனாலே. ஓகே, அதனால் நான் ஐசோமெட்ரிக்கை ப்ரிஃபர் பண்ணுவேன். நம்ம இப்போ அடுத்து பார்த்துடலாம். இந்த ஐசோமெட்ரிக்லேயே எக்ஸஸாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ். அதில் ரெண்டு விதமான சாலிட் ஒன்றுக்கு மேலே ஒன்று உட்கார வச்சு அதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் க்வெஸ்சனில் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐசோமெட்ரிக் வியூவாக ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனாக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா நம்ம ஐசோமெட்ரிக் லென்த்தை கன்வெர்ட் பண்ணி வரையணும். வியூ அப்படின்னா அப்படியே நீங்கள் வரைஞ்சிடலாம். சரிங்களா, ரைட். ஸோ 100% இந்த மாதிரி தான் வரும். ஏல வந்து பெர்ஸ்பெக்டிவ், பியில் வந்து ஐசோமெட்ரிக். இதுலேயும் அதே மாதிரி தான். ஒருவேளை கீழே வந்து ஏதாவது ட்ரிக்கியான சம் கேட்டுட்டாங்கன்னா பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப ஈஸியான ஒரு கியூப் சம் வந்து டைரெக்டாக வந்துடும். ஓகே, அல்லது ரெண்டுமே கூட ஈஸியாக வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. எல்லா யூனிட்லேயுமே ஏதாவது ஒன்று ட்ரிக்கியாக இருந்துச்சுன்னா ஒன்று வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த யூனிட்டை எப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து எக்ஸாம் இன்னும் வர்றதுக்கு வந்து ஒரு 15 days, 20 days இருக்குது அப்படின் இருந்துச்சுன்னா நீங்கள் 1, 2, 3, 4, 5 இந்த ஆர்டர் படி பொறுமையாக ஒரு யூனிட்டுக்கு 2 days டைம் எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது, ஒரு 1 week டைம் தான் இருக்குது, ஒரு 4 days, 3 days தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த ஒரு முக்கியமான டாபிக் சொல்கிறேன். இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே 75 marks மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீஹேண்ட் ஸ்கெச்சிங். ஃப்ரீஹேண்ட் ஸ்கெச்சிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை அட்டன் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு உங்கள் டீச்சர்ஸ் கொடுத்துருந்த அந்த அசைன்மெண்ட் புக்லெட்ஸில் எல்லா சமும் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டைமில் ஃப்ரீஹேண்ட் ஸ்கெச்சிங்கில் ஒரு 4-5 சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டனாலே போதுமானது. ஓகே, ஒரு டயக்ராமை மட்டும் பார்க்குறீங்க, அந்த பார்த்த டயக்ராமுக்கு ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூ வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஓகே, அதோடைய ரூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் வியூ ஃபஸ்ட்டு வரையணும், அதுக்கப்புறம் அதுக்கு நேராக கீழே ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்து டாப் வியூ வரையணும். ஃப்ரண்ட் வியூவுக்கு க்வெஸ்சனில் ரைட் சைடு கேட்டிருக்கிறாங்களா லெஃப்ட் சைடு கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத கவனிச்சிக்கிட்டு ஃப்ரண்ட் வியூவுக்கு ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ தேவையான சைட் வியூவை வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 20 marks வந்து எடுத்துடலாம். அதை வரையறச்ச நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வச்சு வரைஞ்சிடக்கூடாது, ஃப்ரீ ஹேண்டை வச்சு தான் வரையணும். உங்களுக்கு ஒருவேளை ஸ்கேல் தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட்டு ஸ்கேலை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக 2H pencil வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக HB pencil வச்சு நீங்கள் வெறும் ஹேண்டை வச்சு ஃப்ரீ ஹேண்டை வச்சு தான் ஆன்சரை வரையணும். அடுத்து யூனிட் நம்பர் 2 பிளேன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் ஹச்பியா விபியா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஹச்பிக்கு சர்ஃபேஸ் இன்க்ளைண்டுன்னு க்வெஸ்சனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹச்பி. அதே போல் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் விபிக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் விபி. அதுக்கப்புறம் எது ரெஸ்டிங் அப்படின்னு க்வெஸ்சனில் தேடுங்க, கார்னர் ரெஸ்டிங்கா அல்லது எஜ் ரெஸ்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ரெஸ்டிங் வந்து உங்களுடைய ஆன்சரில் லெஃப்ட் சைடில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி தான் வரணும்னு அவசியம் இல்லை, அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா எல்லா புக்லேயுமே லெஃப்ட் சைடு ஓரியன்டேஷனில் தான் வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. நீங்கள் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் தேர்ட் ஸ்டெப்பை வந்து ஒர்க் பண்ணுவீங்க.
அடுத்து நீங்கள் தேர்ட் எதை ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சாலிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சாலிட்ஸில் ரொம்ப முக்கியமானது பிளேஸ்மெண்ட்டு பொசிஷன், அதுக்கப்புறம் கட்டிங் பிளேன் எங்கே நம்ம வரையணும் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி கட்டிங் பிளேன் எங்கே தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சாலிட்ஸில் விபியில் தான் வரும். ஓகே, ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த ப்ராப்ளமில் விபியில் தான் வரும். ஏதாவது ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளத்தில் மட்டும்தான் ஹச்பியில் கூட கட்டிங் பிளேன் வர்ற மாதிரி வந்து அதை டெவலப் பண்ண சொல்லுவாங்க. பட் அதுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அந்தளவுக்கு யூசேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால விபியில் வர்ற கட்டிங் பிளேன் சம்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து டீச்சர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க கொஷின் செட் பண்ணுறச்ச. அடுத்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்தாக ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து சிம்பிள் கேசஸ் ப்ராப்ளமை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஆக்சிஸ் இன்க்ளினேஷன்ஸ், பேஸ் இன்க்ளினேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் நம்பர் 5 இருக்கக்கூடிய ஐசோமெட்ரிக் டாப்பிக்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப சூப்பராக புரியும், அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லா கண்டிஷன்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் கூட போய்க்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஐசோமெட்ரிக்கு நான் ஏன் போட்டேன் அப்படின்னா, நீங்கள் படித்த யூனிட் 3 நீங்கள் படித்த யூனிட் 4 அதே மாதிரி தான் இந்த 5 இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், அதுக்கப்புறம் கட்டிங் பிளேன். 10 marks 4th யூனிட்டுக்கும் 5th யூனிட்டுக்கும் காமனாகவே வரும் இந்த டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா. ஓகே, ஒருவேளை காம்பினேஷன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த டாப்பிக்கில் அது வந்து வராது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தனியாக தான் அந்த டயக்ராம் வரைகிறது எப்படிங்கிறத கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ நம்ம பாஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்புக் எடுத்து உங்கள் டீச்சர்ஸ் கொடுத்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அவங்க உங்களுக்கு இப்போ ஒரு 4 to 5 months உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க, அதில் நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அவங்க உங்களை எழுத சொல்லியிருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு ரீகால் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து ரூல் நம்பர் 1, எல்லா கொஸ்டினுமே கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். ஓகே, 5 questions உங்களுக்கு ஒருவேளை டைம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராஸ்னு போட்டுட்டு ரிமைனிங் சம்ஸ் கூட அட்டன் பண்ணுங்கள் டைம் இருந்துச்சுன்னா. ஓகே, அதர்வைஸ் 5 questions கம்பல்சரி அட்டன் பண்ணியிருக்கணும். 1லேருந்து ஏஆர்பியில் ஏதாவது ஒன்று, 2ல் ஏதாவது ஒன்று, 3ல் ஏதாவது ஒன்று, 4ல் ஏதாவது ஒன்று, 5ல் ஏதாவது ஒன்று. ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த சம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு, நீங்கள் எதை ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதே வந்திருக்கோ அந்த குவஸ்டினை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வரையணும். அடுத்து ரூல் நம்பர் 3, அந்த வரையிற அந்த குவஸ்டினில் எந்த அளவுக்கு உங்களால் மேக்ஸிமம் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் ஸ்கோர் பண்ணணும். சரியா, அந்த சம்மை நீங்கள் வரையும் போது நல்லா டபுள் செக் பண்ணிக்கோங்க. கொடுத்த கண்டிஷனுக்கு தான் நம்ம கரெக்டாக வரைகிறோமா, கொடுத்த சாலிடு தான் நம்ம கரெக்டாக வரைகிறோமா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹச்பியில் தான் வருமா அல்லது விபியில் தான் வருமா அப்படிங்கிறத நல்லா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு டபுள் செக் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes மேலே கூட எடுத்து இந்த சம்மை வந்து நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இந்த சம்மில் நீங்கள் 18 marks மேலே எடுக்கிற மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு நீட்டாக வரையணும். பென்சில் யூசேஜ்லாம் பக்காவாக இருக்கணும், அந்த பேப்பருடைய நீட்னஸ் நல்லா இருக்கணும், அதில் எழுதக்கூடிய அந்த டெக்ஸ்டெல்லாம் நல்லா இருக்கணும். அடுத்து ரூல் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இது எல்லாத்துக்குமே ஒரே காமனான பாயிண்ட்ஸாக தான் இருக்கும் க்வெஸ்சன் பேப்பரில். இதை நீங்கள் ரெண்டையும் கரெக்டான பென்சிலை வச்சு கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த சம்முக்கு 8 marks மினிமம் கொடுத்துருவாங்க. ஓகே, ஆக மொத்தத்தில் 3 × 8 பார்த்தீங்கன்னா 24 marks உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, இதை பற்றி நீங்கள் ரொம்ப நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கிடணும், இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எப்படி வரையணும் எங்கே வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ட்ரோ வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வீடியோஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு யூனிட் ஆரம்பிக்கிற பட்சத்தையும் ஒரு வீடியோ போட்டிருந்துருப்போம், அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கிடலாம். ரைட், அதை பார்த்து முடிச்சுட்டீங்க. இதை எப்படி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட்புக் எடுத்துக்கோங்க, உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்புக் எடுத்துக்கோங்க அல்லது உங்களுடைய டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. க்வெஸ்சன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த க்வெஸ்சன்ஸை ஹைட் பண்ணிக்கோங்க, ஆன்சரை மட்டும் பாருங்கள். அந்த பார்க்குற ஆன்சரை வச்சு ரிவர்ஸில் என்ன க்வெஸ்சன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த 24 marks அல்வா மாதிரி நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் ஒரு 30 minutes இந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டு பார்த்தீங்கனாலே ஈஸியாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம்.
அடுத்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படி லேசாக ப்ராசஸ் பண்ணி தேர்ட் ஸ்டெப்பும் ஃபோர்த்து ஸ்டெப்பும் ஏதோ சம்திங் வரைஞ்சி வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மொத்தத்துக்கே வந்து உங்களுக்கு ஒரு 6 மார்க் நான் கொடுக்குறேன். யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 எல்லாத்துக்குமே தேர்ட் ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப்பில் ஏதோ ஒன்று வரைஞ்சி இன்டர்செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 6 மார்க் கிடைக்கிது. ஆக மொத்தத்தில் இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 18 + 24 + 6 ஈஸியாக உங்களால் 48 மார்க்ஸ் எடுக்க முடியுது. நான் அந்த 6 மார்க் போட்டது ஏதாவது ஒரு சமுக்கு தான் போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் எல்லா சமுலையுமே இந்த மாதிரி 6 மார்க் எடுத்தீங்கன்னா உங்கள் மார்க் எங்கே போகுதுன்னு பாருங்கள், ஈஸியாக 70க்கு மேலே நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக நம்மளால் நல்ல மார்க்கை எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லித்தரேன், நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும் புக்கை வச்சு அப்படிங்கிறதுக்காக. ஒருவேளை உங்களுடைய சம்மில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எக்ஸ்ஒய்க்கு கீழே ஹச்பியில் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அது எதெல்லாம் மீன் பண்ணும், கொஸ்டின் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜ் ரெஸ்டிங்காக இருக்கலாம், அதுக்கடுத்து த பேஸ் எஜ்ஜஸ் ஆர் பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த வெர்டிக்கல் பிளேன் அப்படி இருக்கலாம், அதுக்கப்புறம் ஆக்சிஸ் ஆஃப் த சாலிட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஹரிசோண்டல் பிளேன், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் இங்கே வரும். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட அதே ஸ்கொயர் தான், ஆனால் கார்னர்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது. அப்போ என்ன சொல்லியிருந்துருப்பாங்க, பேஸ் எட்ஜஸ் ஈக்குவலி இன்க்ளைன்டு டு த வெர்டிக்கல் பிளேன், அடுத்தாப்பில் கார்னர் ரெஸ்டிங் வரலாம். இது ப்ரிசமா பிரமிடா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு ஸ்டெப்லேயுமே என்ன தான் இருக்குது, அந்த ஸ்லாண்ட் எஜஸ் வந்து காமிக்கவே இல்லை. அப்போ கண்டிப்பாக இதோடைய ஃப்ரண்ட் வியூவில் உங்களுக்கு வந்து ப்ரிசம் தான் தெரியும். இங்கே பாருங்கள், இதுவும் அதே ஒரு ஸ்கொயர் பேஸ் தான், இந்த மாதிரி டயக்னல்ஸ் கனெக்ட் பண்ணி இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிரமிடு. பிரமிடுடைய ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஆன்சரை வச்சு கொஸ்டின் சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள் பார்ப்போம், இது அப்படி நான் ரிவர்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பெல்லாம் விபிலையும் செகண்ட் ஸ்டெப்பெல்லாம் ஹச்பிலையும். ஓகே, இதுக்கு நீங்கள் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 24 மார்க் ரொம்ப சுலபமாகவே எடுத்துடுவீங்க. இதே போல் நீங்கள் எல்லா விதமான சாலிட்ஸுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிடணும். ஓகே, ஹெக்ஸகனல் ப்ரிசம், ஹெக்ஸகனல் பிரமிடு, பென்டகனல் ப்ரிசம், பென்டகனல் பிரமிடு, அதுக்கப்புறம் கோனு, சிலிண்டர் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸை வச்சு 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 ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்கடுத்தாப்பில் மோஸ்ட்லி 70% யூனிட் 4 ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஹெச்பியில் வரும், ஏதாவது ஒரு சில சம்பளம் மட்டும்தான் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா விபியில் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் 95% யூனிட் 5 பொறுத்த மட்டில் அந்த ஐசோமெட்ரிக் டாபிக் இருக்குது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹெச்பியில் தான்ப்பா வரும். அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஹெச்பியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வரைஞ்சிடலாம். அதை வரையும் போது அதோடைய பொசிஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வரைஞ்சிக்கிடணும். ஓகே, எஜ்ஜஸ் வந்து ரைட் சைடில் வரணுமா, அல்லது எஜ்ஜஸ் வந்து விபிக்கு வந்து பெர்பெண்டிகுலராக வரணுமா, பேரலலாக வரணுமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. அடுத்து ஒருவேளை உங்களால் கட்டிங் பிளேனுடைய பொசிஷனை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு 2 மார்க் போனஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வரைஞ்சி செகண்ட் ஸ்டெப் வரைஞ்சி கட்டிங் பிளேனை லொக்கேட் பண்ணிட்டீங்கன்னா யூனிட் 4 சரி, யூனிட் 5 சரி 10 மார்க் கொடுத்துருவாங்க. கட்டிங் பிளேனை வரைகிறீங்க, ரிமைனிங் சலிட்டை மட்டும் ஹச்பி பென்சிலை வச்சு டார்க்காக வரைகிறீங்க, 10 மார்க்கை வாங்கிடுறோம். ஆக மொத்தத்தில் நமக்கு இதுவே பார்த்தீங்கன்னா 3×10 = 30 மார்க்ஸ் வந்துருச்சு. ஓகே, சூப்பர். ஒருவேளை உங்களால் அந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் அதர் சைடு வியூவுக்கு கொண்டு போய் விட முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு 2 மார்க் போனஸ். சரிங்களா, 12 மார்க்ஸ் கிடச்சிரும். அதுக்குள்ளே நீங்கள் ஹேட்ச் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 மார்க்ஸ். சரியா, ரொம்ப ஈஸியாக ஒரு கொஸ்டினில் உங்களால் 15 மார்க்ஸ் வந்து யூனிட் 4 சரி 5 சரி ஸ்கோர் பண்ணிட முடியும். இந்த போல் நீங்கள் கட் பண்ணுறீங்க, கட் பண்ணதுக்கப்புறம் கட்டிங் பிளேனுடைய நேமிங்ஸ் வைக்கிறீங்க, அப்படியே அதை அதர் சைடு வியூவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு பேசிக்காக ஒரு 2 அல்லது 3 வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சுலபமாக நீங்கள் 15 மார்க்ஸ் எடுத்துட முடியும். சரியா, இப்போ நம்ம சொன்னதை வச்சே பார்த்தீங்கன்னா உங்களால் குறைஞ்சது 60+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம், 100க்கு 95+ மார்க்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம்.
ஓகே. நீங்களும் கண்டிப்பாக எல்லா செம்மையும் அட்டன் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற செம்மை நல்லா தெரிஞ்ச செம்மாவும் ரொம்ப வேகமாக உங்களால் போட முடிகிற மாதிரி இருக்கிற செம்மாவும் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எல்லாருமே இதை பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான், கொஸ்டினை 2-3 நிமிஷம் வரைக்கும் பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அந்த சாலிடு, அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குற சாலிடு என்ன, பேஸ் பென்டகனா ஹெக்சகனா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கடுத்தாப்பில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹச்பியில் வரையணுமா விபியில் வரையணுமா, எஜ்ஜு ரைட் சைடில் இருக்கணுமா எஜ்ஜு கீழே இருக்கணுமா அல்லது கார்னர் ரைட் சைடில் வரணுமா, அந்த மாதிரி அதோடைய ரெஸ்டிங்கையும் பிளேஸ்மெண்ட்டையும் நல்லா கிவனில் எழுதிக்கிட்டு அதை ஹைலைட் பண்ணி கொஸ்டினில் இருக்கிறத தான் நீங்கள் எழுதியிருக்கிறீங்களா, தேர்டு கொஸ்டின் 7 இருக்கிறத தான் நீங்கள் கிவனில் எழுதியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருவேளை ஒரு கோன் சம் வந்து தேர்ட்லேயும் வந்திருக்குது ஃபோர்த்துலேயும் வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தேர்டில் வந்து கண்டிஷன் வந்து விபியில் வர்ற மாதிரி இருந்திருக்கு, ஃபோர்த்தில் வந்து கண்டிஷன் வந்து ஹச்பியில் வர்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அவங்க அதை கவனிக்காமல் இங்கேயும் அங்கேயும் உழப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் எந்த கொஸ்டினை எழுதுறீங்களோ அந்த கொஸ்டின் நம்பரை போட்டு அது கிட்டத்தில் கிவனில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை கொஸ்டினில் கரெக்டாக எழுதியிருக்கோமான்ட்டு செக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு நீங்கள் 2-3 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டால் தப்பே கிடையாது, ரைட். அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக நீங்கள் வரைஞ்சி பழகணும். அதனால் நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ரீவியஸ் இயர் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் லிங்க்ஸ் நம்ம போட்டிருந்துருக்கோம், அது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக 95+ எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஜெக்டுடைய கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, மிச்ச சப்ஜெக்ட் எல்லாத்தையோடுமே இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸுடைய கிரெடிட் பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் உங்களுடைய சிஜிபிஏவே அது ரொம்ப அழகாக பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் ஒரு சம்முக்கு நீங்கள் எவ்வளவு அதிகபட்ச டைம் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 நிமிஷம் தான் எடுத்துக்கிடலாம், ரைட். ஸோ 30 × 50 போட்டிங்கன்னா 150 மினிட்ஸ் ஆகும். அதனால் 30 தாண்டி ஏதாவது 1 நிமிஷம் போச்சுன்னா கூட அந்த செம்மில் இருந்து அடுத்த செம்முக்கு போயிருங்க. ஏன்னா அடுத்த ஒரு செம் நீங்கள் அட்டன் பண்ணாலே வந்து உங்களுக்கு மினிமம் 15 வந்துடும். இந்த செம்மில் இருக்கிற அந்த மிச்சத்தை முடிக்கிறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு கடைசியில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செம்லெலாம் நீங்கள் விட்டு வச்சுருக்கிறீங்களோ அந்த ஹெட்டிங்கு அந்த லெட்டரிங்கு அதெல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஹெட்டிங் லெட்டரிங் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 1 மார்க் தான் அலாட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, அதனால் அதை கடைசியில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களால் 30 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்புறம் சொல்லவே தேவையில்லை, பென்சில் யூசேஜ் நீட்னஸ் ஆஃப் த டயக்ராம், எது டார்க்காக இருக்கணுமோ அது மட்டும்தான் டார்க்காக இருக்கணும், எல்லா லெட்டரிங்ஸும் வெர்டிக்கல் ஓரியன்டேஷனில் இருக்கணும். ஓகே, முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹச்பி பென்சிலை வச்சு நோட் பண்ணுங்கள். ரிமூவ்டு காம்போனன்ட் இருக்கும் இல்லையா, அந்த கிட்டத்தில் எழுதியிருக்கிற வேடிங்ஸ் அந்த நேமிங்ஸ் எல்லாமே வந்து தின்னாக தான் இருக்கணும். அன்ரிமூவ்டு சாலிடில் இருக்கக்கூடிய பேர்கள் மட்டும்தான் நல்லா டார்க்காக உங்கள் ஆன்சர் பேப்பரில் தெரியணும். கண்டிப்பாக ஹச்பி விபி அதெல்லாம் எழுதியிருந்துருக்கணும். கிவனில் கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்கள் ஆன்சர் பேப்பரில் இருக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 1 மார்க், அப்புறம் இந்த எழுத வேண்டியது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 1 மார்க், அப்புறம் நீட்னஸுக்கு பார்த்திங்கன்னா 2 மார்க், அதுபோக ரிமைனிங் ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டெப் நம்பர் 2 மார்க் அலாட் பண்ணியிருந்துருப்பாங்க, சரியா. இதெல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் 95+ மேலே அழகாக எடுத்துட முடியும். அவ்வளோதான்ப்பா, இதை பார்த்தனாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருந்துருக்கும். ஓகே, ரொம்ப சுலபமாகவே நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும். டே பிஃபோர் எக்ஸாம் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. மிச்சம் எக்ஸாம்ஸ் மாதிரி இதுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக படிக்கணும் ஞாபகம் வச்சுக்கிடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுனாலே போதுமானது தான், ரொம்ப ஜாலியாகவே வந்து எக்ஸாம் எழுதிட்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் கிட்டே கேளுங்கள், வி வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர், யூ கேன், ஆல் தி வெரி பெஸ்ட்.